இதான் ஜெமினி பிரிட்ஜு. ஜெமினி கணேசன் சார் கட்டினதா இது? யோ சும்மா வாயா, என்ன இது ஒரு டவுட் கேட்க விட மாட்டேங்கிற? இதை ஓடுது பார், இதான் நான் சொன்ன புண்ணிய நதி. இதுல குளிச்சேன்னா காக்காவை தின்ன தோசம் போயிடும். என் ஃப்ரெண்டு சிவாவை நான் தேடணுமே? முதல்ல குளி அப்புறம் தேடு. சரி, இந்த ஆறை ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் திருப்பி விட்டா ஆறு போகம் விளையுமே. இங்கதான் நீ குளிக்கணும். ஆஹா, எவ்வளவு பெரிய நதி ஓடிக்கிட்டு இருக்கு, அப்புறம் ஏன் சிட்டியில தண்ணி லாரிய வச்சுக்கிட்டு குறுக்கு மறுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சரி சரி, கழட்டு. கழட்டுறேன். என்ன இது, ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குதே. காக்கா கறி தின்னல உங்ககிட்ட இருந்தா ஸ்மெல் வருது. ஐயோ அசிங்கமா போச்சே. சரி, நதி ஏன் இவ்வளவு கருப்பா இருக்குது? அது காக்காவும் கருப்பு நதியும் கருப்பு இல்லையா? தப்பார், என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்காத. இன்னும் சிட்டியில ஆகிற வேலை இருக்கு. ஏன் சிட்டி பேங்க்ல வேலை செய்றீங்களா? முதல்ல நீ கேட்டுப்பா. கழட்டுறேன். இந்த நீ எடுத்துக்கப்பா, நீ எடுத்து போ. குளி, குளிச்சிட்டுமா? முத முதல்ல சோப்பு ஷாம்பு இல்லாம குளிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம். ஓகே, ஒரு பேண்ட் செட்ட லாபம். ஐயோ அட பாவிங்களா, கூவ நதிங்கிறது ஒரு ஹோல்சேல் சாக்கடைன்றத சொல்லாம போயிட்டேடா. எங்கடா இருக்கிற? ஐயோ என் பேண்ட் செட்டையெல்லாம் உருவிட்டு போயிட்டேடா. பட்டணத்துக்கு வந்து எல்லாத்தையும் உருவிட்டு விட்டாங்க, கடைசியில சாக்கடையில என்ன குளிக்க வச்சிட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? காவிரி ஆத்தக்கரையில இடுப்புல சட்டி தலையில சட்டி ஆடுறா, புரியுதாடா? அப்புறம் வரலையாடா? இத பாடுறோம், இத பாடுறோம். இது வருதாடா கேபத்துக்கு? வருதாடா? தூரம் ஆனாலும் வெயில் ஜாஸ்தி, வைத்தியம் முடிச்சுட்டு போட்டுருக்கு பாவம். யாரும் அட பாவி, என் உயிர் நண்பனுக்கே என்ன அடையாளம் தெரியாம போயிருச்சு. இனி நான் என்ன பண்ணுவேன்? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். டொய்யும் டொய்யும், எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆறுன்னு சொல்லி கூவாத்துல குளிக்க வச்சிட்டா தாயே ஒரு பண்ணாடை. தயவு பண்ணி கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கழுவி விடுறியா ப்ளீஸ்? சரி குந்து, ஷல் ஐ டேக் திஸ் மெட்டல் சீட்? முதல்வன் அர்ஜுன் மாதிரி ஆக்கி விட்டா தாயே. தாயே கொஞ்சம் ஹாட் வாட்டர் இருக்குங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, மெட்ராஸ்ல தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம். ஊத்து ஊத்து தாயே. கார்பரேஷன் வாட்டரா? ஒரே உப்பா இருக்குது, கடல்ல இருந்து ஸ்ட்ரைட் கரெக்ஷன் போல இருக்குது. சார் தப்பா நினைக்க மாட்டார்னு நினைக்கிறேன், ஆபத்துக்கு பாவம் இல்ல. பயங்கரமா முதுகு அரிக்குது, தேய்ச்சி விட. முதுகுல தான், இந்த இடத்துல தான். அப்படிதான் 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 அப்படி 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 லெஃப்ட் 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 அப்படியே ரைட் வா, ரைட் கீழே இறங்கி அப்படியே அப்படி அப்படியே ஒரு யூ டர்ன் போடு. அப்படிதான் அப்படிதான். நல்லா தேய்ச்சி விடு, தேய்ச்சி விடுமா? அழுக்கு போயிடுச்சாமா? போயிடுச்சு. இந்த பக்கம் போயிடுச்சா? நல்லா போயிடுச்சியா? அந்த பக்கம் போயிடுச்சா? அழுக்கு போயிடுச்சா? போயிடுச்சியாடா, அழுக்கு போயிடுச்சா? அப்புறம் ஏன் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறேன்? கிராஜுவேட் பாடிக்கிறதால தேய்ச்சி கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறியா? மூஞ்சி போற கட்டை பாரு. ஐயோ பவர் தண்ணி ஊத்துனா ரொம்ப திமிருதா, என்ன பண்ற பாரு. ஏய் சொல்றேன். யார்கிட்ட? அந்த அங்கிள்கிட்ட. நானே சொல்லிக்கிறேன். என்ன சிக்னல் வந்துச்சு? தங்கச்சி இன்னும் கிளம்பாம இருக்கு. எங்க அண்ணா ஆளுங்களை அடிச்சுட்டேன் செஞ்சுட்டேன்னு சொல்லி ரொம்ப தைரியமா இருக்காத?
இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க அண்ணா ஆளுங்க என் பின்னாடி யாராவது வராங்கன்னு தெரிஞ்சாலே அடிப்பாங்க, கையெல்லாம் விட்டுடுவாங்க. அதுவும் இல்லாம நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சா எங்க அண்ணன் சும்மா விட மாட்டான். இதுல புதுசா இருக்கு, நீ என்ன லவ் பண்றது எனக்கே இப்பதான் தெரியும், உன் அண்ணனுக்கு எப்படி தெரியும்? ஆமாமா, லவ் பண்றேன்னு தெரியாமதான் இத்தனை நாள் பின்னாடி சுத்தினியாக்கும். எல்லாம் ஒரு குருட்டு நம்பிக்கைதான். உன் நம்பிக்கை ஒன்னும் வீண் போகல. இனிமே எப்போ என் பின்னாடி ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணுவாங்க? அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு நீ என்னை பார்க்குறது பேசுறது இதெல்லாம் உன்னோட சாமர்த்தியம். நான் காலேஜுக்கு போகிறதில்ல, கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறதில்ல, எப்படியாவது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒதுக்கி உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். அதுக்குள்ளே எவ்வளோ லவ் பண்ண முடியுமோ லவ் பண்ணிக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஐயோ, அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய், என்ன நீ பாட்டுக்கு வந்த பேசின, ஏதோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கணக்கெல்லாம் சொன்னேன், திடீர்னு புறப்பட்ட அர்த்தம்? இன்னைக்கு தான் முதல் வாட்டியும் உன் லவ் ஊத்துட்டு இருக்க, இன்னைக்காவது இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கணக்கெல்லாம் சொல்லாம ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஒதுக்க முடியாதா? ஐயோ, இப்படி எல்லாம் நீ அதிகமா ஆசைப்பட்டனா நாம எப்பவுமே பார்க்க முடியாது பேச முடியாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் கிளம்புறேன். அடிபட்டு எவ்வளோ நாள் ஆகுது? கொஞ்சம் நாள் ஆச்சு டாக்டர். ஏன் டாக்டர், நீங்கள் பணம் கொடுத்து பாஸ் பண்ணவரா? ஏ, பின்ன இங்கே அடிபட்டதுக்கு அங்கே அமுக்கிறீங்களே டாக்டர். அம்மா, ஏதோ கட்டையால் அடித்த மாதிரி இருக்கு. ஆமாம் டாக்டர், அடித்தது செம்ம கட்டை தான், ஆனால் கையில் வச்சுருந்த குடத்தை வச்சு அடிச்சிருச்சு. நர்ஸ், உடனே தியேட்டர் ரெடி பண்ணுங்க. தியேட்டரா டாக்டர்? போடுறது போடுறீங்க, நல்ல பாட்டு உள்ள படமாக போடுங்க டாக்டர். இப்போல்லாம் பாட்டு சரியில்லைன்னா பொம்பளைங்களே வெளியே வந்து தம் அடிக்கிறாங்க டாக்டர். எந்த தியேட்டர்னு வந்து பாரு, தெரியும். Mind it, we should be very careful about this patient. It should be very, very confidential. Okay, doctor. Na doctor, English pesi inda nurse correct pandreengala? Idha kaatley adu better ah theriyala? Good, mayakam marundhu micham. Ah, enna idhu? Operation theater kulla maram ella valathu vechirukanga. Bike odra sound ella kekudhu. Driving theater pola irukudhu. ஐயோ, என்னடா இது, ரோட்டில் கொண்டாந்து போட்டு வச்சுருக்காங்க. ஆ, ஐயோ, இடுப்பு வலி தாங்க முடியலையே. ஐயோ, இடுப்பு வலிக்குதே. யா, என்ன இது? ஐயோ, தலையில் வலின்னு போனாக்க இடுப்பில் தையல் போட்டு வச்சுருக்கிறாரே டாக்டர். ஆஹா, ஒரு ஜிப்பு வச்சு தச்சிருந்தாலாவது திறந்து பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருந்துருக்கலாமே. என்னமோ வெயிட்டு குறையிற மாதிரி இருக்கு, ஆனால் என்னன்னு புரியலையே. என்னத்தான் ஆவறான்னு தெரியலையே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? டேய், வேலை இல்லாதவனே, இங்க வாடா. என்ன வாடா, இங்க என்னடா இருக்கும்? எங்க? இந்த ஏரியாடா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க இடுப்பு தான் இருக்கு. அட பாவி, திமிர் பிடிச்ச ஊருடா இது. போடா போ, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரியில தாண்டா அடிபட போறடி. ஐயோ, வலி தாங்க முடியலையே. ஒரு குவார்டர் அடிச்சா நல்லா இருக்குமே. குவார்டர், குவார்டர். ஆஹா, இப்ப தாண்டா எல்லா ஞாபகத்துக்கு வருது. ஒரு கிட்னியை லாவி புட்டிங்களடா. அம்மா, இன்னைக்கு என்னமா டின்னர்? ஏன்டா இப்படி தினமும் குடிச்சிட்டு வர, கிட்னி கெட்டு போயிடும்டா. அம்மா, ஆண்டவனுக்கே தெரியுமா மனுஷன் குடிப்பான்னு. அதனால தான் ஒரு மூளை ஒரு இதயம் ஒரு இறப்பைன்னு படைச்சவன் கிட்னியை மட்டும் டபுளாக படைச்சான். ஒன்று கெட்டு போனாலும் இன்னொன்று வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யூ டோன்ட் வரிம்மா. என்னம்மா, பின்னாடி கட்டி போட்டிருந்த எருவு மாட்டை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே கட்டி வச்சிருக்கேன். உங்கள் அப்பாடா? அப்பா போயிட்டு ஆண்டு மரியாதை இல்லாமல் சொல்கிறியம்மா.